தொடர்ந்து நம்ம சேனல்ல பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அக்ஷயா உதயகுமார் இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். ஸோ இவங்க ஒரு மலையாளி அண்ட் லவ் டுடே திரைப்படம் மூலமாக தமிழுக்கு அறிமுகமானாங்க. சோஷியல் மீடியா மூலமாக தான் இவங்க பிரபலமானாங்க. இந்த மாதிரி இவங்களை பற்றின பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷயா உதயகுமார் 1999 17 பாலக்காடு கேரளாவில் பிறந்திருக்காங்க. இவங்க கேரளாவில் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெரிய ஜாபில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு அபிஷேக் அப்படின்ற ஒரு பிரதரும் இருக்காரு. அக்ஷயா பாலக்காட்டை சேர்ந்தவங்கன்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு. பாலக்காட்டில் தளபதி விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கேரளா பாடல்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்டா மெலடியா அந்த படங்கள் மொத்தமாகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஐடியாலஜியாக சூப்பராக இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த மாஸ் வந்து கேரளாவில் இல்லை இல்லையா. ஸோ சின்ன வயசுல இருந்தே அக்ஷயா பார்த்துட்டிங்கன்னா தளபதியோட அந்த ஃபாஸ்ட் பீட் சாங், அதுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது அண்ட் அவருடைய ஆக்டிங் பார்க்கறது, படத்தை பார்க்கறது. ஸோ இப்படி அவருடைய படத்தை மட்டுமே சின்ன வயசுலேருந்தே நல்லா பார்த்து பார்த்து ஒரு பெரிய ரசிகையாக வளர்ந்துருக்கு. சொந்த தங்கச்சி கூடயே நடிக்கிறீங்க, அதுவும் ஒரே ரொமான்டிக் சீன்ஸா நடிக்கிறீங்க, லவ் சீன்ஸா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே தப்பா பேசுறாங்க. பட் அவங்க எல்லாம் இப்படி அதுக்கு அப்படிலாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமான்னு இல்ல, மொத்தமாவே பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி எவ்வளவு பாட்டு இருக்கும், எவ்வளவு வீடியோஸ் இருக்கும், நீங்க எவ்வளவு எல்லாம் பண்ண முடியும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதையே திருப்பி திருப்பி எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும். அதனாலதான் நாங்க டிஃப்ரெண்டா பண்ண ஆரம்பிச்சோம். அது ஓரளவுக்கு மேல நல்லா கம்ஃபர்டபுளாவும் செட்டாவும் ஆயிடுச்சு. அதனால நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதையே மற்றவங்க தப்பா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல கூட அவர் பேசியிருந்தாரு. சோ அக்ஷயா மற்றும் அபிஷேக் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது அவங்களுடைய அம்மா மட்டும் தானே. அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா, அப்பாவும் சப்போர்ட் பண்ணுவாரு. பட் ஸ்ட்ரிக்ட் எதனாலனா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது, வீடியோஸ் எல்லாம் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மள தப்பா எதுவுமே சொல்லிடக்கூடாது, நம்மள க்வெஸ்சன் பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தினால அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஆரம்பத்துல அப்பாக்கு தெரியாம நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா அப்பா வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. போக போக நல்லா ஃபேம் அதிகமாகவோ ஓரளவுக்கு அவர் வந்து அக்செப்ட் பண்ணதுனால இப்போ நாங்கள் ஓப்பனாக பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, இவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னே தெரியாமல் இவங்க சூப்பராக க்யூட்டாக இருக்காங்களேன்னு சொல்லி எத்தனை பேர் லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேம் அதிகமான ஆரம்பிச்சதுனால இவங்க வந்து மாடலிங்கும் தனியாக பண்ண ஆரம்பித்தாங்க அக்ஷயா. அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வீடியோஸில் நடிக்கிறதுக்கான, அதாவது யூடியூப் மூலயமா வீடியோஸ் நிறைய, அதுக்கப்புறம் வெப்சீரிஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரொம்பவே
ரொம்பவே பிஸியா ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் திரைப்படங்களும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வெர்ஜின் டைரிஸ் அப்படின்ற ஒரு 18+ சீரீஸ்ல ஒன்று நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு சில யூடியூப் வீடியோஸ் அதாவது சாங்ஸ் எல்லாம் அவங்க வந்து வீடியோ சாங்ல நடிச்சிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில டெபியூ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லவ் டுடே திரைப்படம் மூலமா அவங்க வந்து அறிமுகம் ஆகியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸா வரணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து அவங்க எதுக்காக ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்ல டெபியூ பண்ண போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஆக்ட்ரஸா பண்ணலாம், பட் சிஸ்டர் ரோல்ல பண்ணணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சாங்களாம். பட் அதுக்கப்புறம் அந்த டீமோட காஸ்டிங், அதுக்கப்புறம் டிரெக்டர் பார்க்கும் போது கோமாளி பட டிரெக்டர், அந்த படம் பெரிய ஹிட், அண்ட் சத்யராஜ் சார் இருக்காரு, ராதிகா மேம் இருக்காங்க, பிரதீப் ரங்கநாதன் இவனா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கும் போது நமக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த படம் வந்து அவங்க நடிச்சாங்களாம். ஒரு 2-3 சீன்ல தான் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. பட் அவங்க நடிச்ச எல்லா சீனுமே நல்லா எனக்கு பிடிச்சு நடிச்சேன், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு, நல்ல லவ் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு, இதுக்கு நான் அந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில இன்டர்வியூஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்தி அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல ஆக்ட்ரஸா வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ட்ரீமா இப்போதைக்கு இருக்கு. ஸோ இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆகணும், தமிழ்ல நல்லா, இவங்களுக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்குமா, தமிழ் படத்தில் நடிக்கிறது ரொம்ப 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 பிடிக்குமா, மலையாளத்தை விட தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா பரிச்சயம் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மா அவங்க யூஸ் பண்ணி இப்போ இந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இத்தனை நாளா நீங்க எபிசோட் பார்த்திருப்பீங்க, இதுல அக்ஷயா ஏதாவது பேசினாங்களா, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, ஸோ அவங்கள பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இவங்க சண்டை போடுறாங்களா, இல்ல வேற என்ன பண்றாங்க, இல்ல லவ் ரொமான்டிக்ல மாட்டிக்கிறாங்களா அப்படின்றத தாண்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், மற்றவங்களை என்டர்டைன் பண்றது ரொம்ப பிடிக்குமா. நான் வந்து அக்ஷயா அப்படின்றது வந்து நான் ஜெயிச்சேனா தோத்தேனா அந்த பிக் பாஸ்ல அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆஸ் எ கண்டெஸ்டண்டா நான் மக்களை வந்து எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ண, என்னை வந்து இவங்க இந்த நல்ல நல்ல விஷயங்களுக்காக என்னை ஞாபகப்படுத்தினா போதும், அதாவது ஆடியன்ஸ் நான் நல்லா என்டர்டைன் பண்ண அப்படின்னு சொல்லி என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டா போதும், மற்றபடி ஜெயிக்கிறது தோக்கிறது அது என்னுடைய கோலே கிடையாது அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ இருக்கும் இல்லையா, அந்த வீடியோல அவங்க ரொம்பவே ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், அக்ஷயோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.